மத்தபடி சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் டான்ல சூப்பரா தான் இருந்துச்சு. ஆனா இப்பதான் படம் பார்த்துட்டு வர்றேன். பார்த்துட்டு வந்தேன் படம், எனக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. நான் கடைசி அந்த 40 minutes தான் நான் தியேட்டர்லயே என் தம்பி கூட போயிருந்தேன், தியேட்டர்லயே அழுக ஆரம்பிச்சிட்டேன். என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல, அந்த ஒரு மாதிரி அந்த ஃபீல் வேற லெவல்ல இருந்துச்சு. நான் நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த லாஸ்ட் 40 minutes தான். நான் முடிச்சுட்டு வந்து வீட்டுல கூப்பிட்டு நாம சண்டே போவோம், ஃபேமிலியோட எல்லாம் போவோம் அப்படின்னு சொல்லி அகைன் சண்டே புக் பண்ணிருக்கேன், மறுபடியும் டான் பாக்கலாம் அப்படின்ட்டு. அந்த லாஸ்ட் 40 minutes தான் படத்தையே தாங்குச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் பார்த்தேன், எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் எஸ்ஜே சூர்யா ஆக்டிங்கும் அந்த அளவுக்கு பெருசா எனக்கு தெரியல. சிவாவோட அந்த ஆக்டிங், அந்த டான்ஸ், அந்த கொஞ்சம் காமெடி, சில சீன்ல அப்படியே பெருசா எழுத்துட்டு போறப்ப எனக்கே என்னடா அதுன்னு மண்டையை சுரிஞ்சிட்டு அப்படியே போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். செகண்ட் ஹாஃப்லயே அப்படியே ஸ்டார்டிங்ல கொஞ்சம் லேகா தான் அடிச்சிச்சு. அந்த ஒரு ஃபைட் செகண்ட் ஹாஃப்ல வரும், அந்த ஃபைட்ல இருந்து அப்படியே அந்த சீக்வன்ஸ் போக போக அதுக்கப்புறம் சுத்தி என்ன நடக்குன்னு தெரியல. அந்த சீன்லதான் நம்ம போக்கஸே இருந்துச்சு படம் முடியற வரைக்கும். அந்த இதுல அந்த வகையில படம் வேற லெவல் தானா, நமக்கு முடிஞ்ச வரப்ப சூப்பர் படம் இல்ல அப்படின்னு ஒரு சாட்டிஸ்பாக்சனா நல்லா இருக்கு. அகைன் ஃபேமிலியோட போறேன். ஹலோ கார்த்திக் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ விக்ரம் ஆடியோ லஞ்ச் போறீங்களா? இல்ல ப்ரோ போல தளபதி வர்றாருன்றாங்களே, உண்மையா ப்ரோ? ஒரு வர மாட்டாரு அவர்லாம் ப்ரோ. ப்ரோ இப்ப இது விஜய் வந்து ஹைதராபாத்ல தானே ப்ரோ ஷூட்டிங்ல இருப்பாரு, வரது சான்ஸ் கம்மி தானே? அவர் சென்னையிலே இருந்தாரு, வாழ மாட்டாருங்க. இது என்னங்க சும்மா அவர் ஒருவர் அவர் யார் கழிப்பட்டது? சூர்யா வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக. நீ பண்ண வேணாதானே, அவர் சென்னையிலே இருந்தாரு வர மாட்டாருங்க. எப்படிங்க ஒரு 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 பெரிய மாசீரோல்ல முகமூடிக்கு வந்திருக்காரு, இசைக்கு வந்திருக்காரு. பட் விஜய் வந்து இப்ப என்ன நினைக்கிறான்னா, நம்மளும் அஜித் மாதிரி ஃபேஸ் அப்பப்பதான் காட்டணும், அப்பதான் நம்ம ஃபேஸ்க்கு இன்னும் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுங்கிற மாதிரி ஒரு மைண்டுக்கு வந்துட்டாரோன்னு தோணுது ப்ரோ. ஐ படத்துக்கு விஜய் வரல ப்ரோ. ப்ரோ வந்தார், ஐ திங்க் ஏதோ ஒரு ஒரு அந்த ஏதோ ஒரு இதுல கூட பேசுவார், ஐ அம் வெயிட்டிங், நானும் மெர்சல் ஆயிட்டேன் ஏதோ ஒண்ணு பேசுவார். விஜய் வரல, புனித் ராஜ்குமார் ரஜினி தான் வந்திருந்தாங்க. அர்னால்ட் வந்திருந்தாரு. அது ஆடியோல இருந்து வேணா வேற ஏதாவது ஃபங்க்ஷன், அந்த ஏதோ இதுல மைக் புடிச்சு பேசுவார்ல, அது விஜய் நினைக்கிறேன். ஓ ஆனா இது முகமூடி வந்திருந்தாரு நினைக்கிறேன், முகமூடி அந்த இசை வெளியிட்டு விழா முகமூடி வந்திருந்தாரு. முகமூடி ஏதோ ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் தான் வந்திருந்தாரு நினைக்கிறேன். ஹலோ பாலாஜி சார். அவர் தூங்கிட்டாரு போல பாலாஜி சார். பாலாஜி சார் அதிகமா ரொம்பலாம் இல்ல, ஒன்னும் பெரிய 10% வித்தியாசம் இருக்கும்.
ஹிட் தான் அது. எஸ்கேவோட ஹையஸ்டா இருக்குமா இல்ல கம்மியா இருக்குமான்றது தான், டாக்டர் தான் ஹையஸ்டா இருக்குமான்றது பாக்கணும். நல்ல விஷயம். ஹலோ பாலாஜி சார். சொல்லுமா சார். நான் உங்க பிக் ஃபேன் சார். சூப்பர் டீலக்ஸ்ல உங்க வர்க் செமையா இருந்துச்சு. ஓகேப்பா. ஏகே 61ல நீங்க பண்ணணும் சார் கார்த்திக். அவங்கள வாழ்த்துறேன். இல்லம்மா அதெல்லாம் வந்து அந்த படத்துக்கு கேமராமேன் யாரு? அது பெரிய படமா? பெரிய படம் நம்ம பண்றது இல்ல. பெரிய படம் நம்ம அது அதுக்கு பெரிய பெரிய ஸ்டுடியோஸ்லாம் இருக்குல்ல, அவங்க பண்றதுதான் பெட்டரா. பாலாஜி சார். பாலாஜி சார் கேக்குது. ஆ சொல்லுமா. ஆ சார் நான் இப்போ உங்க படம் ரீசெண்டா பார்த்தேன் சாணிக்காயுதம். ஓகேம்மா சார். எனக்கு படமா கதையா ஒர்க் அவுட் ஆச்சு தெரியல, ஆனா உங்க ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது டெக்னிக்கலா படம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. என்ன என்ன கார்த்திகன் பாலாஜி சார் ஒரு 40 வயசு இருப்பாரா? வீட்டுல ஒரு மூத்த அண்ணன் 38. நயன்தாரா ஃபிலிம்ஸ்னாலே பாலாஜி சார் பண்ணுவார் ப்ரோ. ஏன் கார்த்தி யூத் எல்லாம் நீங்க இப்படி இது பண்றீங்க? ஒண்ணு இல்ல சார், சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. யூத் நான் அப்படிதான் இருப்போம். இருக்கு சார், யார் வேணாம்னா சார். அப்ப உங்களுக்கு டான் படம் ரொம்ப கனெக்ட் ஆகும் சார், யூத்துக்குலாம் ரொம்ப பிடிக்கும் பாலாஜி சார். ஆமாமா நான் காலேஜ் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். வேலை இருக்கு இல்லனா போறேன். நீங்க கட் அடிச்சிட்டு போயிருக்கலாம் சார். கட் அடிச்சிட்டு போயிருக்கலாம், தொழில் முக்கியம் இல்ல. பூவாக்கு என்ன பண்றது? ஏ சார் காலேஜ் பசங்க எல்லாம் கட் அடிச்சிட்டு வராங்க. ஒரு யூத் நீங்க ஒரு நாள் கட் அடிச்சிட்டு வாங்க சார். நம்ம காலேஜ் பசங்க எல்லாம் வந்து அப்பா காசுல இருக்காங்க, நம்ம அப்பா காசுல இல்லையே. பாலாஜி சார். ஆ சொல்லுங்க. இப்போ நீங்க ரீசெண்டா எந்த படத்துக்குலாம் லைக் வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? லைக் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் O2, அப்புறமா மாடல் லவ்னு அமேசான்ல ஒரு வெப் சீரிஸ், மாடல் லவ் சென்னை, அதுக்கு அப்புறமா ட்ரிகர்னு ஒரு படம், அந்த படம், அதுக்கு அப்புறமா வெந்து தணிந்தது காடு, இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. சார் ட்ரிகர் நீங்கள தானே? ஆமா. டீசர் பார்த்தேன், சூப்பரா இருந்தது. ஓ பாத்துட்டீங்களா? பார்த்தேன் சாம் ஆண்டனி காட்டினாரு, சூப்பரா இருந்தது டீசர். அதரவ படத்திலே இது வந்து ரொம்ப ஸ்டைலிஷாவும் பெரிய பட்ஜெட்டாவும் இருக்கும். அதரவாவும் சூப்பரா இருந்தாரு. ஆக்சன் பயங்கரமா இருந்தது டீசர்ல. என்ன என்ன மாதிரி படம்னா அது? ஜெனரல் எந்த மாதிரி ஜெனரல்? அது அந்த இதுதான் அந்த டீசர்ல ஒண்ணு கதையில ரிவீல் பண்ணல. 100 இருக்குல்ல, அந்த 100 இன்னும் கொஞ்சம் பெரிய பட்ஜெட்ல பண்ண எப்படி இருக்கும். ஆக்சன்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல பட்ஜெட்ல பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ஹீரோக்கு பண்ண எப்படி பண்ணுவாங்க எப்படி பண்ணியிருக்காங்க. அருண் மாதேஸ்வரன் ஸ்பேஸ் கூட்டிட்டு வாங்க சார், கொஞ்சம் ஹெல்தி டிஸ்கஷனா இருக்கும். அவங்க ஒரு இதில் இருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் இப்போ படம் வந்து அவங்களா வரணும். ஒரு படத்தை பார்த்துட்டு இப்போ அவங்க ஒய்ஃப் வந்தாங்கல்ல, செல்வராகவன் ஒய்ஃப் ஃபஸ்ட்டு ரிலீஸ் அன்றைக்கி, அதை மாதிரி அவங்களா வந்தால் தான் அது பெட்டராக இருக்கும். நம்மளாக கூப்பிட்டா அது ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் அது வந்து சில பேருக்கு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்கல, அது இருக்கு இல்லையா. அதனால் வந்து அதை வந்து நம்ம அது எப்படி கூட்டிட்டு வர்றதுன்னு தெரியல. பார்க்கலாம், நான் கேட்டு பார்க்குறேன். நீங்களாம் ஃபேன்ஸ் எல்லாம் கேட்குறாங்கன்னு சொல்கிறேன். நம்ம கேட்க வேணாம் சார், அப்படியே விடுங்க. அவர் ஒரு ஆர்வத்தில் கேக்குறாரு. ஆனா சார் நானே சர்க்கஸ்டிக்கா தான் சார் கேட்டேன். புரியல. ஒரு மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? அவர் உங்களுக்காக ரிப்ளை பண்றாரு சர்க்கஸ்டிக்கா கேட்டேன்றீங்க. ஏங்க யாரு கேட்டவர் தான் சர்க்கஸ்டிக்கா கேட்டாருன்றாருங்க. யாருக்கா கேட்டது? யாரு தெரியல சார், யார் பேசுறாங்க? சார் நான் தான் சார், நான் தான் சார். பிரசாத் பிரசாத் சார். பிரசாத் நாளைக்கு பார்த்துட்டு சொல்லுங்க பாலாஜி சார், படம் எப்படி இருக்குன்ட்டு. நாளைக்கா பார்க்கலாமா? நான் நாளைக்கு இல்லை, நான் வீக்கெண்ட் தானே.
நாங்கெல்லாம் யூஸ்வலாக மண்டேல மண்டே ஈவினிங் ஷோ நைட் ஷோ தான் போவோம். மண்டே நைட் ஷோ தான், மண்டே டு நைட் ஷோ, டியூஸ்டே நைட் ஷோ. இந்த இனிஷியல் ரஷ் எல்லாம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறமா ஜாலியாக பார்க்கலாம். அதுங்க தேவியில் தான் பார்க்கணும்னு இருக்கேன், பார்க்கலாம். தேவி தான் நல்லாயிருக்கும் படம்லாம். நேத்திக்கு எத்தனை மணிக்கு முடிச்சாரு என் தலைவன் பிரசாத்? ஒன்னே கால் மணிக்கு எட்டி பார்த்தேன் நேத்து ஒரு ஸ்பேரிங் போட்டிருக்கலாம் நீங்க இல்ல நான் ஒன்னே கால் மணிக்கு எட்டி பார்த்தேன் ஏதோ கார்த்தியும் ஏதோ ஓடிக்கிட்டு இருந்தேன் சார் நேத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து சாணி காகிதம் சாணி காகிதம் வச்சுதான் டிபேட்டே போச்சு. ஆமா ஆமா இதை பார்த்தேன் ஒன்னே கால் மணிக்கு வந்தேன் கார்த்தி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போதும் ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டாரு. நான் அப்படியே லிசனரா எடுத்துட்டு போயிட்டேன். கார்த்தி டார்ச்சர் சார், டெய்லி டார்ச்சர் பண்றாங்க. நான் பாத்துக்கோங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிக்லேஷ் ப்ரோ வந்திருக்காரு. டான் ப்ரோ எப்படி போகுது? டான் சூப்பரா போகுது, என்ன டவுட் இதுல? நீங்க சொல்லிட்டீங்களே. அது எப்படி நாளைக்கு எல்லாம் எப்படி இருக்கு? நாளைக்கு நாளைக்கு நாளாக்கு ஓகேங்களா? நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நாளானிக்கு இன்னும் போயிடும். அதான் நாளைக்கு நாளானிக்கு ஃபுல்லா போயிடும். மண்டேல இருந்து எப்படி இருந்தா பாக்கணும். ஓகே ஓகே. டானை தவிர்த்து வேற என்ன படம் ப்ரோ நல்லா போகுது? டானை தவிர்த்து நாளைக்கு நாளானிக்கு பெருசா புக்கிங் கேஜிஎஃப் கூட இறங்கிருச்சு. பெருசா எதுவும் இல்லை. டான் மட்டும் தான் இருக்கும் இந்த வீக்கெண்ட். இது மகேஷ் பாபு தெலுங்கு ஏதோ போதா? இல்ல அதுவும் குறைஞ்சிருச்சு. பெருசா ரிப்போர்ட் பெருசா இல்லைல்ல. ஐங்கிரன் ஐங்கிரன் அந்த ஷோ போட்டிருக்கீங்களா? அதாவது ரெஸ்பான்ஸ் சின்னதாக ரெஸ்பான்ஸ் இருக்கா? இல்லை இது ஒரு அதான் அது ஃபஸ்ட்டு ஆக்சுவலி மொதல் ஷோக்கு இருந்துச்சு. இப்போ நேற்று கேன்சல் ஆனதுலேருந்து ஒன்றும் பெருசாக இல்லை. எதுக்கு ப்ரோ இத்தனை தடவை அந்த படம் டிலே ஆயிடுச்சு? என்னாச்சு? இல்ல ரிலீஸ் ஆனதே இன்னைக்கு ரிலீஸ் ஆனதே நிறைய பேருக்கு தெரியல. ஒண்ணும் படம் ஆமா ஆமா தெரியல. நாங்க எல்லாம் காலையில ஷோ போட்டோம் 10 மணிக்கு. அந்த ஷோ வரலன்னு இன்னைக்கு எல்லா ஷோவும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். எத்தனை நாள் தான் நம்ம ஷோ போட்டு போட்டு கேன்சல் பண்ணுறது? அடுத்த டான் போட்டால் தான் அந்த ஸ்க்ரீனில் போகணும்னு போட்டு டான் ஃபுல் ஆகிடுச்சு. ஆறு ஷோ போட்டு கேன்சல் பண்ணிட்டேன் நேற்றுலேருந்து. ஓ இன்றைக்கும் வரலையா சார் ஷோ? காலையில் வரல, மத்தியானத்துக்கு மேலே வந்துச்சு. ஓ அப்போதுக்கு பேர் இல்லை. ஐங்கிரன் ஐங்கிரன் இல்லை இல்லை ஐங்கிரன் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரொடியூசர் வந்து ரொம்ப அவர் ஏகப்பட்ட கடன் எல்லா இடத்துலையும் கடன் வாங்கி வச்சிட்டாரு. ஆனால் எதையுமே வந்து ப்ராப்பராக பண்ணாமல் இஷ்டத்துக்கு அப்படியே விட்டு போயிட்டாரு. அது அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒரு ஒரு சிக்கலாக வந்து எப்படி முடிக்கிறதுனே தெரியாமல் ஆயிடுச்சு. போன வாரமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்து திடீர்னு இன்னொருத்தர் வந்து ஒரு கேஸாக போகிறாரு, எனக்கு பணம் 1.5 கோடி வரணும்னு ஒருத்தர் கேஸ் போட்டாரு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவரை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பேசி அவருக்கு செட்டில் பண்ணாங்க. ஜிவி இதில் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்காரு. ஜிவி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு காரணம் ஜிவி தான். மெயின் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணிருக்காரு. அவரு நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போட்டிருந்தாரு. எஸ்ஆர் பிரபு கொஞ்ச பேர்லாம். ஆமா ஜிவி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி லிப்ரா ப்ரொடக்ஷன் ரவீந்தர் கொடுத்திருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் கொடுத்துருக்காங்க. மெயின் ஜிவி தான். ஜிவி தான் ஜிவியோட கான்ட்ரிபியூஷன். நேத்து பிளான் பண்ணி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணி அதுவும் டான் கோட ரிலீஸ் பண்ணி எந்த ஒரு தியேட்டரும் கிடைக்காம ரொம்ப கம்மியாக தான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் தியேட்டரு. ஸோ இதுக்கு அவங்க டைரக்ட் ஓடிடியே ட்ரை பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா சம் அதர் டேட்டு வந்து ட்ரை பண்ணி. ஓடிடி யார் வாங்குறாங்க? டைரக்ட் ஓடிடி ட்ரை பண்ணலாம். ஓடிடி அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. யார் வாங்குறா? இல்ல அசலா அந்த படம் வந்து படமாவே ரொம்ப மோசமான படம் மாதிரி எல்லாம் இருக்குன்னு தெரியல. ஆனா கரெக்டா ரிலீஸ் பண்ணிருந்தா கொஞ்சம் ஓடி இருக்குமோ அப்படிதான். வேற ஏதாச்சும் நல்ல டேட்டா கூட ரிலீஸ் பண்ணிருக்கலாம். இதுக்கு மேல ரிலீஸ் பண்ணா பிளான் பண்ணி பண்ணிருக்கலாம் அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் போயிட்டு இருந்துச்சு நினைக்கிறேன். என்ன சார் கேஜிஎஃப் உங்களுடைய தியேட்டரில் டாப் டாப் த்ரீல வந்துருமா? இல்லை ஃபுட்பால் வைஸ் வந்து ஆக்சுவலி பாகுபலி டூ கடுத்தது இதுதான். பட் பாகுபலி டூவுமே தமிழ் தெலுங்கு சேர்த்து தான் இதோட அதிகம். ஒரே லாங்குவேஜ்னு பார்த்தா கேஜிஎஃப் டூ தான் ஹையஸ்ட். ஓ சூப்பர். அது ஃபினாமினல் ரெக்கார்டு கேஜிஎஃப். இல்லை இல்லை எல்லா ஊர்லேயுமே ஃபினாமினலாக போயிட்டுருக்கு. அஞ்சாவது வாரம் இந்த அளவுக்கு இருக்குனாலே ஒரு பெரிய விஷயந்தான். ஆமாம் bro in the ocean top number 1 kgf தான நம்ம ஒரு நம்பர் பேசிட்டு இருந்தோம்ல அந்த கிராஸ் தான் தாண்டி போயிடுச்சு kgf 2. அப்படியே சூப்பர்.
எப்படி நீங்களா இருப்பீங்களா அப்போ எப்பவுமே மேனேஜ் பாத்துப்பீங்களா இல்ல போயிருவீங்களா அந்த மாதிரி டைம்லாம் டேய் அவங்க என்ன இருக்குனா காலையில 4 மணி ஷோ படல போக மாட்டேன் bro நிக்லஸ் ப்ரோக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க bro இருந்த ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு எதுக்கோசம் இருப்பாங்களடா ஏண்டாடி இப்போ கார்த்திக் 11 லேருந்து 1 மணி வரைக்கும் ஸ்பேஸ் போடுறப்பல அதுக்கப்புறம் காலையிலேருந்து ஸ்பேஸ்லயே ட்விட்டர்லயே சுத்திட்டு இருப்பாரு கார்த்தி என்னடா சொல்ற நீ தம்பி சும்மா கேட்டீங்க இந்த சித்தார்த் கண்ணிகளே இப்படிதான் போல இருக்கு சார் பேசாதீங்க ஒரு மணிக்கு ஃபுல்லா ஆயிடுச்சு ஆயிட்டு ஒரு மணி ஆயிடுச்சு ரெண்டு மணி ஆயிடும் ரெண்டு மணி ஃபுல்லா ஆயிடும் நாளைக்குலாம் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு மணி மெயின் ஸ்கிரீன்ல சண்டே சூப்பர் நிக்லஸ் ப்ரோ மகேஷ் பாபு படத்துக்கு அந்த வீடியோ போட்டு பார்த்தேன் அவ்வளவு குப்பா பாருங்க சண்டே சண்டே 1:30 மணிக்கு பாருங்க இந்த ஜே ரோல 16-17 ரெண்டு டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கானுங்க யாரும் தெரியலங்க சார் இப்படி இருக்காங்க சார் நீங்க படம் எப்படி இருந்தது பாலாஜி சார் வெந்து தணிந்த கார்டு அப்டேட் கேக்குறாங்க உங்களை வெந்து தணிந்ததுக்காவது எடிட்டிங் போயிட்டு இருக்கியா இப்போ திடீர் ஷூட்டிங்கே முடிச்சாங்க அதுக்குள்ளே அப்டேட் தான் இப்போல்லாம் உங்களுக்குலாம் வர வர ஒரு கேமராவோட தான் ஒருத்தன் சுத்திரம் போல இருக்கு ஒரு படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடியலை முடிக்கணும் எனக்கு இந்த சோசியல் மீடியால பாதி பேத்துக்கு மேல வன்மத்தை கக்கனாலும் சோசியல் மீடியால வந்து கிட்ட கிட்ட வார்த்தை பேசி திட்டி இதெல்லாம் அபியூஸ் பண்ணி எல்லாம் பண்ணா கூட எல்லாத்துக்குள்ளயும் ஒரு எமோஷன் இருக்குல்ல அது ஒர்க் ஆகும் என்னதான் டவல் எடுத்துட்டு போனேன் நார்மலா எனக்கு சளி பிடிச்சிருந்துச்சிங்களா நான் டவல் எடுத்துட்டு போனேன் எனக்கு அது நார்மலா லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் ரொம்ப யூஸ் ஆனிச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் படம் லாஸ்ட் ஹாஃப் அவருக்கு முன்னாடி வரைக்கும் சிவகார்த்திகேயன் படம் மாதிரி சும்மா ஜாலியா பண்ணதா இருந்துச்சு பட் கிளைமேக்ஸ் இவ்வளோலாம் எனக்கு டச் ஆனதே கிடையாது இது வரைக்கும் தியேட்டர்லாம் போய் பார்த்து கத்திக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ண படம் இதுதான் கத்தியை விட ப்ரோ அது ரியாலிட்டி அப்போ டிஃப்ரெண்ட் தானே ப்ரோ ஆன்லைனில் இருக்கவங்கலாம் வந்து அப்போ வேற இடத்துல இருந்துட்டாங்களா ஒரு 6 மாதம் முன்னாடி அவங்க கூட இருக்கலாம் போல ஆமாம் அது ஆமாம் அது இருக்கு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதுதான் நினைக்கிறேன் 6 மாதம் முடி தான் இறந்து போனாங்க ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு கத்தி கூட அடுத்தவங்களுடைய பிரச்சனை விவசாயிங்களுடைய பிரச்சனையா நம்ம பார்ப்போம் பார்க்கும்போது இன்னொருத்தருக்கு பிரச்சனைன்னு ஃபீல் பண்ணுவோம் இந்த படம் பார்க்கும்போது நம்ம அப்பாவே நமக்கு தோணாமச்சிருவாங்க அதுதான் இந்த படத்தோட பெரிய
சக்சஸ் காரணம். அந்த அந்த சீன்ல வந்து சமுத்திரகணியை பார்க்கும்போது மிடில் கிளாஸ்ல வளர்ந்த எல்லா பசங்களுக்கும் அவங்க அப்பா கண்ணுபடி வந்து தெரியுவாங்க. அதுதான் நினைச்சுதானே பார்த்தோம் கண்ணுக்கு முன்னாடி. ஏன் நிறைய பேர் அழுதுட்டாங்கண்ணா, யார் யாரும் அழுதுட்டு தான் வெளியே வந்தாங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க பாலாஜியா மங்கி. ஹலோ ப்ரோ, நான் நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நல்லா இருக்கேன் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இல்லை டான் பார்த்தாச்சு, நல்லா இருந்துச்சு. ம், அதுக்கப்புறம் ஐங்கரான எப்படி இருக்கீங்க ப்ரோ, போய் பார்க்கலாங்களா எப்படி? ஐங்கரான் நல்லா இருக்கும், ஆனால் என்னென்னா இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் அது, அதை மைண்டில் வச்சுட்டு பார்க்கணும். அந்த மேக்கிங்கில் இப்போ இருக்க மேக்கிங் என்னங்க மேக்கிங் இப்படி இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம்ன்றதால அந்த மேக்கிங் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் மீட்டரில் இருக்கும் அந்த படம். எனக்கு என்னென்னா ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஐங்கரான் பொறுத்த வரைக்கும். அதனால கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அதான் கேட்டேன். அதான் அதான் பார்க்கலாம். நீங்கள் வந்து பெருசாக எதிர்பார்த்து போகாமல் சும்மா நார்மலாக எதிர்பார்த்து போனீங்கன்னா அந்த படம் நல்லா இருக்கும். அவருக்கு ஒரு ஃபேமிலி அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்கும்ல அந்த மீட்டரில் தான் இருக்கும் படம். கமர்ஷியலாக இருக்கும், அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ட்விஸ்டெல்லாம் இருக்கும், வில்லன் இருப்பாங்க, ஃபைட் இருக்கும், செகண்ட் ஹாஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காஷ்மீர் ஃபைல்ஸ் பார்த்தீங்களா? அது தேவையில்லாத படம் ப்ரோ. அது எதுக்கு அது எடுத்தாங்கன்னு தெரில. அது அது நம்ம வந்து பொலிட்டிக்கலாக நம்ம அதை பற்றிலாம் விமர்சனம் பண்ணத்தை விட்டுருப்போம். ஏன்னா ரெண்டு சைடும் இல்ல இல்ல ரெண்டு சைடும் ரெண்டு வருஷன் சொல்றாங்க. இவங்க வந்து என்ன சொல்றாங்க, அவங்க அடிச்சாண்டாங்க, இவங்க வந்து இல்ல இல்ல எங்களுக்கு அநியாயம் நடந்துச்சு அதனால அப்படி நடந்ததுன்றாங்க. சோ அது நமக்கு தேவையில்லை. இன்னொன்னு, அதை அதை கொண்டு வந்து ப்ரொபகண்டா பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அது இப்ப இன்னும் காஷ்மீர் பிரச்சனையை காட்டி இங்க யார் என்ன சொல்ல வரீங்க, இந்த மாதிரி நாட்டில் நடந்துச்சு அப்ப அதனால நீங்க எல்லாம் வந்து இனிமேட்டு இப்படி இருங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா, என்ன சொல்ல வராங்க? அதுல ஒண்ணு கிடையாது. அதுல வந்து முழுக்க முழுக்க வன்மம் தான் இருக்கு அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். படம் வந்து திருப்பி போனாலும் கிளைமேக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது கிளைமேக்ஸ்ல அந்த சாசி இருக்கிறது அப்படியே பாடி இது பண்ற மாதிரி அது ரொம்ப வல்கரா இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதை வந்து க்ளோஸ் அப் ஷாட்லயே காட்டுறீங்க கிட்டத்தட்ட தியேட்டர்ல. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்னால தான் பிஜேபி வந்து பேரை எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கெல்லாம் போய் இவ்வளோ கூ கூ வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் அவங்களுடைய கேட்டகரி அவங்க இன்னைக்கு இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17-18 ஸ்டேட்டில் ஆளுங்கட்சியாக இருக்காங்க, அப்போ ரூலிங் பார்ட்டியாக இருக்காங்க, அசைக்க முடியாத சக்தியாக இருக்காங்க. இந்த படத்தை வச்சு தான் அவங்களுடைய ஐடியாலஜி வந்து அவங்க பில்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது அதுக்கான ஒருத்தான படமும் கிடையாது. மேக்கிங்காகவும் சரி, இந்த படத்தில் என்ன இருக்கு அதில் ஒன்றும் மேக்கிங்லேயும் சூப்பர் கிடையாது, எமோஷனும் பெருசாக கனெக்ட் ஆகலை. பாருங்க. ஹலோ ஹலோ சார், கேக்குதா? ப்ரோ ஆ ப்ரோ, இப்போ விக்ரம் சிங்கிள் பயங்கர பிரச்சனையில போயிட்டு இருக்கு. எங்க எங்க பிரச்சனை? விக்ரம் சிங்கிள் அது எங்க பிரச்சனையா இருக்கு? இப்ப நியூஸ்ல எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அந்த சிங்கிள் ஏதோ கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்கு. யாரோ கேஸ் போட்டுருக்காங்க ப்ரோ. இதெல்லாம் இது பயங்கர பிரச்சனைலாம் கிடையாதுங்க, இது யூஸ்வலா நடக்கிறது தான். இதுல ஒரு மேட்டரும் இல்ல. இப்ப விஜய் வேற கூப்பிட்டு இருக்காங்க போல ஆடியோ சிங்கிள்.
ரிலீஸ் பண்ண ஒரு பத்து வருஷத்துல எந்த ஆடியோ வந்திருக்காரு ஏன் வரமாட்டாருன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு தசோதரம் வந்தாரு, ஆனா ரீசெண்டா வரல. நீங்க சொல்ற மாதிரி பத்து வருஷம் தசோதரம் எப்ப வந்த படம் அதை நீங்க சொல்றீங்க. இல்ல இல்ல, விஜய் ஃபேஸ்லேஷன் தான் குறிச்சி போடுது. அடுத்த மூவி லோகேஷ் பண்ணாலும் இந்த மூவிக்கு வராங்க அப்படின்னு சொல்லி குறிச்சி போட்டுட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா, அதான் உண்மை. ஹலோ ஜி, ஹலோ ஹலோ, சொல்லுங்க பாலாஜி. தளபதியும் சங்கரும் ஃபியூச்சர்ல ஏதாவது ஜாயின் பண்ணுவாங்களா? சரியா என்ன மாதிரி பெரிய டைரக்டர் இருக்காரா, இல்ல ஒரு ஃபிளாக் போட்டு ஃபீல்ட் அவுட் ஆக போறாரா, இல்ல விஜய் இப்படி யாருக்கு தெரியும்? அந்த டைம்ல வந்து இன்னைக்கு திடீர்னு ஒரு ரெண்டு பெரிய டைரக்டர் வந்து லோகேஷ் கனகராஜ் மாதிரி திடீர்னு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துட்டு வரலாம், அட்லி மாதிரி யாராவது ஒருத்தர் வரலாம், அஸ்வநாத் மாதிரி யாராவது வரலாம். அதெல்லாம் ஏன் சங்கர் சங்கர்னு சங்கர் அடியே இருக்கீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா அடுத்து பேன் இண்டியான்னு? அப்புறம் ஃபர்ஸ்ட் நல்ல படம் கொடுத்துட்டாங்க, அதுக்கு அப்புறம் பான் இந்தியா ப்ரோமோட் பண்றதெல்லாம் இருக்கு. கார்த்திக், எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க ப்ரோ. கார்த்திகா, இப்ப தெலுங்கு மூவிஸ் நிறைய அங்க யுஎஸ்ல நல்ல ஒரு ஓபனிங், நிறைய ஸ்கிரீன்ஸ் கிடைக்கும், நல்லா பிசினஸ் ஆகும். இப்ப தரபாய் சிக்ஸா இருக்கட்டும், இல்ல நம்ம சிவகார்த்திகேயன் மூவியா இருக்கட்டும், பைலிங்கல் பண்றாங்க. அந்த ரெண்டு பேருக்கும் டைரக்டர் தெலுங்கு தான். சோ பிசினஸ் நம்ம குவாலிட்டி மாதிரி இருக்குமா, இல்ல தெலுங்கு மூவிஸ் கணக்கு தான் எடுத்துப்பாங்களா, அது எப்படி பிசினஸ் போகும்? கொஞ்சம் டைம் ஆகும்.